சந்தோஷமா பாக்குறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் அப்படின்னால எதிர்கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கெட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசியிருக்காரு. ஆனா ரெண்டு பேரும் பார்க்கும்போது பாக்குறக்கே எவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா? அந்த மாதிரி அரசியலை கடந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நல்ல விஷயம். நீங்க என்ன அதாவது நான் வந்து உங்களோட ஏங்க மகிழ்ச்சினா சந்தோஷமா இருந்த சண்டை போடுறத பார்த்தா யாருக்கா சந்தோஷம் வருமா? சண்டை போட்டா ரோட்ல சண்டை போட்டா கூட நம்மளுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு, அதுவே சந்தோஷமா போனா எப்படி இருக்கு? பாருங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிஜேபி அரசியல் நாகரிகம் தெரிந்த கட்சி, அதனால எல்லாத்தையும் நாங்க அரவணைக்கிறோம். சில சமயம் ஒரு சில நபர்களை பார்த்தா வந்து அவங்களோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், டிபெண்ட்ஸ் அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது கூட நடந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து இப்படியா பண்ணீங்கன்னா ஏமா எங்க மாநில தலைவர் இப்படி லென்ஸ் வச்சுட்டு பாப்பீங்களா? நிறைய சப்ஜெயில் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒன்று அது வந்து ஒரு அந்த இடத்துல குற்ற செயல்கள் நடப்பதற்கு அல்லது திட்டமிடுவதற்கான இடமாக நிறைய ஜெயில் இருக்கு. சிறைக்குள்ளாக நடக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது அது தனி, அதில் இருக்கக்கூடிய லஞ்சம், அங்கே நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், மனித உரிமை மீறல்கள் இதெல்லாம் நிறைய நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அ லாயராகவும் ஒரு சில இடங்களில் கிரிமினல் கேசஸ் எல்லாம் அந்த கன்விக்ஸோ இல்லை வந்து அண்டர் ட்ரையல் பிரிஸ்னர்ஸ் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க கூட உள்ள ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு. அதனால் அரசாங்கம் எதுவாக இருந்தால் எது எந்த முடிவாக இருந்தாலும் தீவிரமாக ஆராய்ந்து எடுக்க வேண்டும். அதாவது அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட சேர்ந்து அரவணைத்து ஒரு நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து செய்வதற்கு எங்களோடு யார் வந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். இதில் கட்டி அணைப்பதன் மூலமாக ஒரு புதிய உறவு வருதா புதிய நட்பு வருதான்னா அது வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அதை தாண்டி கூட எதிர்கட்சியில் இருந்து கூட நட்பு இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களோடு இணைபவர்களை எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களை எப்போதும் நாங்கள் வந்து வரவேற்போம். இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து குறிக்கோளா இருக்கதா சொல்றாங்க. அப்படி ஒரு மாநாடு நடத்தினா தமிழ்நாட்டில் வந்து அவருக்கான ஆதரவு வரும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் அப்படி ஒரு மாநாடு தேவையா? அரசியல் கட்சின்னு சொன்னா மாநாடு நடத்துறங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தானே. இதுல என்ன இருக்குது? அவர் கட்சி ஆரம்பிக்கிறது மாநாடா ஆரம்பிச்சு தொடங்குறாங்க. சரி ஆரம்பிச்சு நடத்திட்டு அப்புறம் பார்ப்போம். இதுக்குள்ளேயே இத்தனை இந்த சினிமாக்காரங்க வந்தாலே நிறைய கற்பனை கேள்விகளை கொண்டு வந்துடுறீங்க. நானுமே அதனோட அபிஷியலான அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு சொல்றேன். எனக்கு இன்னும் அது தெரியல. ஆமா நானுமே அதை பார்த்தேன், மீடியா சோசியல் மீடியாவில் பார்த்தேன். நான் அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இந்த நேரத்துக்கு அது நான் இந்நேரத்துக்கு எனக்கு அது தெரியல. அதனோட அத்தன்டிசிட்டி எனக்கு தெரியல. ரொம்ப நன்றிங்க.